தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதை பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப்போட கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வித தேர்வும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் உங்களை செலக்ட் பண்ணுவதாக அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் யார் இருந்தாலுமே சரி உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் பன்னெண்டாம் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னதாக மீன்ஸ் இங்கே ஒம்பதாம் தேதி நைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் ஸோ ப்ராப்பராக வந்து வீடியோவை செக் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம் ஓகே நண்பா இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க உங்கள்கிட்ட மொபைல் லேப்டாப் இதில் ரெண்டுல எது இருந்தாலுமே சரி ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் போஸ்ட் மூலமெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஸோ ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவான உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து அஃபீஷியல் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் இந்த ரெண்டு லிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தனியாகவே நோட்டிஃபேஷன் லிங்க் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதற்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்களை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் டைம் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மட்டும் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்சி ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ முடிஞ்சள ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மூன்று விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூவில் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து விட்டுருங்க டோட்டலாக மூன்று விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சீனியர் கிளர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க் ஜாப் போஸ்டிங் நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சள வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கிளர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படித்தாலே போதும் அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் படித்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜூனியர் கிளர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பன்னெண்டாம் வகுப்புக்கு ஈக்குவலான ஏதாவது நீங்கள் கோர்ஸ் கரஸில் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் சில பேர் டென்த்து முடிச்சுட்டு இது டிப்ளமோ ட்ரை பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கேட்டகரியும் வந்து இதில் பார்த்திங்கன்னா அக்செப்ட் வந்து ஆகும் ஸோ அதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு அல்லது பன்னெண்டாம் வகுப்புக்கு ஈக்குவண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜி ஒரு எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஜூனியர் கிளர்க் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் நீங்கள் பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு ரிலேட்டடாக ஐடிஐ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சாலுமே சரி ஐடிஐ ரிலேட்டடாக அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் ஐடி கம்பெனி ஐடிஐ காலேஜ் இருக்கும் இல்லையா கவுர்மெண்ட்டோட இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி இதில் நீங்க ஐடிஐ படிந்தாலும் சரி உங்களால் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெறும் நீங்க பத்தாம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் சோ இது வந்து டெக்னிஷியன் லெவல் டூக்கு வந்து சொல்லியிருப்பேன் அதே நேரத்தில் டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு லெவல் ஒன்றுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படி இல்லைன்னா அது ஈக்குவலான ஐடிஐல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி உங்களை ஐடி ஆர் டென்த் இதில் ரெண்டு எது படிச்சாலுமே சரி லெவல் ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயதுக்குள் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் இருபத்தஞ்சி வயது வரைக்கும் இருக்கலாம் அதற்குள்ளே இருந்தாலும் ஓகே தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரம் இந்த வருடத்திற்கு கீழே வந்து நீங்கள் பிறந்திருக்க கூடாது அதே நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு இந்த வருடத்திற்கு அதிகமாக நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடாது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன வயது இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு இந்த தான் இந்த சைட் லிங்க் நான் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் நீங்கள் டவுன் பண்ணி எடுத்துருப்பீங்க தெரியும் நீங்கள் க்ளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன் கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் தெளிவாக சொல்ல தான் போகிறேன் இன் கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா இந்த இடத்துல ஹவு டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் படித்து பார்க்கலாம் இல்லைனா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் தான் உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கோ அந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குது லெவல் ஒன்றில் இருக்குது அப்படின்ற போது இந்த ஜாப் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த வந்த உடனே இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஏர மார்க் இருக்கும் இந்த ஏர மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே சமிட் டூ ப்ராசீட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதோட உங்களோட ஃபுல் நேம் கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட ஃபாதரோட ஃபுல் நேம் வந்து கொடுக்கணும் நீங்கள் இந்தியாவில் எந்த ஊர் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஏரா மார்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன ரிலீஜியனோ அந்த ரிலீஜியனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளம் இருக்கும் தெரியுமா வருடத்திற்கு வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி சம்பளம் இருக்கும் தெரியுமா ஸோ அது வந்து ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர் நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டோட நம்பர் ஸோ அந்த பேன் கார்டு அப்படின்றது நிறையா பேட்ட இருக்காது இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படி இல்லைனா இந்த இதை விட்டுருங்க ஆதார் கார்டோட நம்பர் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் உங்களோட மார்க்ஸ் ஒன் மார்க்ஸ் டூவில் பார்த்திங்கன்னா உங்களோட டென்த்து டுவெல்த்துக்கான குவாலிஃபிகேஷனோட மார்க் ஷீட் இருக்குதுல மார்க்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மார்க்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத க்ளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சரை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர் சைன் உங்களோட சைனை வந்து போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட கட்டவரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்து நீங்கள் கட்டவரில் இங்கு தடவி கட்டவரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வச்சுட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோட்டலாக அஞ்சு ப்ராசஸ் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் அதே தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டீடைலில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ராசஸ் ஓடிபியில் பார்த்திங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்து உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபியை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணாலே போதும் இந்த ஜாப்புக்கு உங்களால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் இல்லைன்னா லேப்டாப் இதில் எது இருந்தாலுமே சரி ஈஸியாக வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஓகே ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அளவு ப்ராப்பராக வந்து எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேன் இது வந்து ஓப்பனிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து ப்ளே பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த ஜாப் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருக்குது நான் நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் ஈவென்ட்டில் வந்து கலந்து நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுட்பால் கபடி ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா மென் உமன் பேஸ்கெட் பால் அந்த மாதிரி வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சாரி நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இன்கேஸ் இங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதிங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபிளா வந்து இருக்கும் சோ இன் கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்காங்க அவங்களோட சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க